Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. தற்போதைய செய்தி. தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஸ்டெர்லைட் நிறுவனம் 22 ஆண்டுகளாக கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனம் கடுமையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துகிறது என சொல்லி மக்கள் போராடினார்கள். அதன் போராட்டத்தின் ஒரு மோசமான ஒரு நீட்சியாக 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் தமிழ்நாடு காவல்துறையினராலேயே. இது தொடர்பாக பின்னர் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இந்த நிறுவனம் நடத்தி வந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது மூடப்பட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள். தமிழ்நாடு அரசு இதற்கான அரசாணையையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருந்த நிலையில் வேதாந்தா நிறுவனத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருந்தது. இதில் இடைக்கால நிவாரணங்கள் எதுவும் இதுவரை ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு வழங்கப்படாத சூழலில் இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவானது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கிட்டத்தட்ட 25 பக்கங்களை கொண்ட விரிவான எழுத்துப்பூர்வ அறிக்கையை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம், ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். மேலும் கடந்த 22 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் கடுமையான சுற்றுச்சூழலை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. சிகப்பு அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு, ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு இவர்களுடைய மாசு ஏற்படுத்தக்கூடிய அந்த பணி என்பது இருந்திருக்கின்றது. அடிப்படையான மேண்டேட்டரி ரூல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிக அடிப்படையான கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை கூட இந்த நிறுவனம் பின்பற்றவில்லை. பல தருணங்களில் நீதிமன்ற அவமதிப்பிற்கு ஆளாவீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்ததற்கு பிறகுதான் சில சில பணிகளை கூட இவர்கள் செய்தார்கள். எனவே இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவது என்பது அனுமதிக்க கூடாது. எனவே பல்வேறு தகவல்களை கேட்டு இந்த ஆலை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், டிஸ்மிஸ் வித் காஸ்ட், தமிழ்நாடு அரசு தனது அந்த எழுத்துப்பூர்வ பதிலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாளைய தினம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அரசியல் சாசன அமர்வு அந்த ஜம்மு காஷ்மீர் வழக்கை விசாரிக்கவில்லை என்றால் முதல் வழக்காகவே வேதாந்தா நிறுவனத்துடைய இந்த வழக்கை தான் விசாரிக்கப் போகிறார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய இந்த எழுத்துப்பூர்வ அறிக்கை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli.